வணக்கம். நான் ஒரு சிறுமுகை வி காரப்பன். இப்போ நாங்கள் ஒரு டாக்டர் நெசவாளிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக ஒரு சிறந்த நெசவாளியை பற்றி நேர்காணலுக்காக வந்திருக்கிறேன். இப்போ மணிகண்டன் கூட பேசலாம். நினைவுபடுத்திக்க மணிகண்டன். வணக்கங்கண்ணா. நான் வந்து தேனா மணிகண்டன், தென்பொன்முடி சிறுமுகை பக்கத்தில் இருக்கிறேங்க. இப்போ காரப்பண்ணா வந்து என்னை பேட்டி எடுக்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனல் வந்ததுக்கு ரொம்பவே பெருமை அடைகிறேன். காரப்பண்ணா மூலியமாக தான் நம்ம சேனல் எனக்கு அறிமுகமாகச்சுங்க. இப்போ சமீப காலமாக நம்ம கைத்தறி நெசவு தொழிலை பற்றி பல பதிவுகள் இடுறாங்க. அது எங்களுக்கு ஒரு கைத்தறி நெசவாளிங்கிறமில்ல எனக்கு ரொம்பவுமே பெருமையாக இருக்குங்க. அந்த வகையில் டாக்டர் விவசாயம் யூடியூப் சேனலுக்கும் ஒரு வாழ்த்துக்களும் வரவேற்பு தெரிவிச்சுக்கிறேங்க. அது இப்போ டாக்டர் நெசவாளியாக மாற்றிட்டாங்க. ஓ, டாக்டர் நெசவாளின்னு மாற்றிருக்காங்க விவசாயங்கிறத விட்டுட்டு. மணிகண்டன், நாங்கள் ஒரு 20 வருஷமாக ரெண்டு பேரும் பழக்கத்தில் இருக்கோம். பொதுவாக நெசவு தொழில்னால சில பேருக்கு ஒரு மனக்கசப்பாக இருக்கிற மாதிரி தான் 20-30 வருஷம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நீ நிறைய இடத்துல நெசவு தொழிலை பற்றி உயர்த்தி பேசுகிற உன்னுடைய சிஸ்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நம்ம நட்பு தொடருது. நான் இப்போது எதிர்காலத்தில் நெசவு தொழிலினுடைய நிலைமை எப்படி இருக்கும், உன்னுடைய குழந்தைகளுக்கு நெசவு தொழிலை பற்றின புரிதல் என்ன பண்ண போகிறேன், இல்லை எந்த முகையில் மாதிரி வகையில் குழந்தைகளுக்கு திட்டம் வச்சிருக்கிறேன், எதிர்கால திட்டம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து 25 வருஷமாக கைத்தறி நெசவு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேங்க. 93 10வது முடித்தேன். அப்புறம் அப்படியே கைத்தறி நெசவு தொழில் ஆரம்பித்தேன். என்னை இன்றைக்கி வாழ வச்சுட்டு இருக்கேன்னா கைத்தறி நெசவு தொழில் தான். என் குருநாதர் திரு டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் கற்பித்து கொடுத்தாங்க. எனக்கு முகவரியே இந்த நெசவு தொழில் தான் கற்றுக் கொடுத்துருக்குங்க. தென்பொன்மேடியில் அதில் வந்து நான் ரசித்து பண்ணுங்க இந்த தொழில் வந்து எப்படின்னா என்னோடய வாழ்க்கை மாதிரி. ஏன்னா இன்றைக்கி வந்து விவசாயம் நம்மளுக்கு முன்முதாரமாக இருக்குதுங்க. அடுத்தது கைத்தறி நெசவு இருக்குது, பல வேலைகள் எல்லாம் இருக்குதுங்க. இதில் நெசவு வந்து இந்த தொழிலில் வந்து எப்படின்னா ரசித்து பண்ணுவேங்க. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு போய் ஒரு புடவையோ ஒரு சர்ட்டோ ஒரு வேட்டியோ லுங்கியோ வாங்குறேன்னா, என் மனைவிக்கு ஒரு புடவையோ வாங்குறேன்னா என்ன நெசவு புடவை எடுக்க கொடுக்க வசதி கம்மியாக தான் இருக்குங்க. ஆனால் அந்த பாலிஸ்டர் புடவை ரயான் புடவை எடுக்கிறப்பங்க அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறங்க. ஆனால் நம்ம புடவை வந்து நம்ம புடவை ஒரு அதிக விலை கொடுத்து எடுக்கிறாங்க. அவங்க அதில் சின்ன சின்ன எவ்வளோ நுணுக்கங்கள் இதில் நீ சொல்லும் போது குறுக்கிறது மன்னிக்கணும். உன்னுடைய தேவை ஜாஸ்தி, அதனால எங்களுடைய சம்சாரத்துக்கு நாம எடுத்துக் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்ல வரேன். பொருளாதார ரீதியில கொஞ்சம் அப்ப நம்ம வந்து எப்படி நெய்யணும், அதுல ஒரு சின்ன பழுதுகள் வரக்கூடாது, அந்த நேர்த்தியா நெய்யணும் அப்படின்னு அந்த ரசிச்சு ரசிச்சு நெய்யுவங்க. அந்த நெசவுலதான் வந்து நான் வந்து பாருங்க சொந்த வீடு வாசல் வாங்கியிருக்கேங்க. என்ன ஓரளவுக்கு நான் இருக்கிறேங்க. இதுல என்ன பிளஸ் என்னன்னா என் மனைவியும் நெசவு பண்ணுவாங்க. என்னோட மனைவி நெசவு எனக்கு அது பிளஸ் அமைஞ்சதுங்க. எனக்கு பொண்ணே நெய்யர் பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லி பொண்ணு கொடுத்தாங்க அவங்க. என் மனைவியோட பாட்டி இல்ல இல்ல நான் ஒன்னு குறுக்கிடுறேன். அவங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா மணிகண்டன் நெசவாளி கொடுத்தா வீட்லயே இருப்பாங்க, வேலைக்காரன் பொண்ணு கொடுத்தா விட்டுட்டு போயிடுவாங்க, என் மகன் வீட்டுக்காரனோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ. பாட்டி என்கிட்ட சொல்லி இருக்குது, வேலைக்கு போறவன் எப்ப வர்றா என்ன வர்றா என்ன இடத்துக்கு வர்றா அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நம்ம நெசவாளர் வீட்டுக்கு கொடுத்தோம்னா வீட்டோட இருப்பான், குடும்பத்தோட இருப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு பொண்ணு கொடுத்தாங்க. இதுல எங்க அம்மாவும் எனக்கு ஒத்துழைப்புனாங்கன்னு கூட்டு குடும்பமா தான் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதுல ஒத்துழைப்பு இருக்குங்க. நெசவு ரசிச்சு நாங்க நேர்த்தியா பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க குழந்தைங்களுக்கு எப்படி, இப்ப நம்ம தொழில் ஏன் தொய்வு ஏற்பட்டதுன்னு ஒரு காரணம் இங்க வருதுங்க. என்ன காரணம்னா நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம கஷ்டம் இதோட போகட்டும், நம்ம குழந்தைங்க படக்கூடாது, குழந்தைங்க கொடுங்க. நம்ம குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம். எப்படின்னு கேட்டேன்னா அவங்கள வெளியே அனுப்புறோம். இப்போ நம்ம குடும்பத்தோட நெசவாளர்கள் நம்ம குடும்பத்தோட இருக்கிற பெண்ணாங்கன்னா நேரத்துக்கு சாப்பிடலாம், நேரத்துக்கு தூங்கலாம், எல்லாமே கரெக்டா இருக்கலாங்க. என்ன நம்ம நீட்னஸ் பண்ண மாட்டோம். ஒரு டயர் பனியன் இருந்தாவே நம்மளுக்கு போகுது, நம்ம உடையாவே போயிட்டு இருக்கு, நீட்டா இருக்க மாட்டேங்க. ஆனா கௌரவமா வாழ்றோம், யாருக்கு அடிமை இல்லை. நம்ம வேலையை நம்ம பண்ணலாம், எந்த நேரத்துக்கு வேணாலும் பண்ணலாம், எந்த நேரத்துக்கு வேணாலும் தூங்கலாம். ஆனா இந்த இதுல என்னமோ கஷ்டம் கஷ்டம் நம்ம முன்னேறலன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை டாக்டர் ஆக்கியிருக்குங்க, இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்க, பல வேலைகள் பல கல்வித்தரங்கள் கொடுத்து உயர்த்தி இருக்கிறாங்க. ஆனா அது என்ன காரணத்தினால இது பண்ணாங்கன்னு தெரியலைங்க. நான் வந்து அது வேண்டாம், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கைத்தறி நெசவை கற்றுக் கொடுக்கணும். எல்லாருமே எல்லா துறையில இருக்கிறவங்களும் அவங்கவுங்க கைத்தொழில் கத்துட்டாங்கன்னு வைங்க, இன்னைக்கு இந்த இடர்பாடுகள் வந்திருக்காது. இந்த இப்போ இந்த கொரோனா காலத்துல வந்து நிறைய பேர் சிரமப்பட்டாங்க. ஆனால் நாங்கள் நெசவாளர்கள் வந்து வீட்டோட இருந்தங்க, வீட்லயே இருந்துட்டு அந்த வேலைகள் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு பாதுகாப்பாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்கவுங்க கைத்தொழில் கத்துன இப்போ வந்து உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா இந்த தச்சு வேலைகள் செய்பவர்கள், பானை தொழில் செய்பவர்கள், இந்த பனை ஓலை செய்பவர்கள் எல்லாமே அவங்க விட்டு விட்டு போனதுனால இப்போ எல்லாருமே அந்த சென்னைக்கு போன
போனவங்க பெங்களூர் போனவங்க வெளியூருக்கெல்லாம் போனவங்க அவங்கவுங்க கிராமத்துக்கு போய் அவங்கவுங்க வேலையை கத்துருக்காங்க. இப்ப அது ஒரு வரவேற்பு தகுதியிருக்கு. கொரோனா அதுல ஒரு இது கொண்டு வந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. அந்த வகையில் நான் வந்து என் குழந்தைகளுக்கு வந்து கை எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள்ங்க கைத்தறி தொழிலை வந்து நான் கற்றுக் கொடுத்துருக்குங்க. அதுல பேசிக் ஆரம்பத்தில் என்ன கேங்க தார் சுத்துற வேலை அதுதான் மெயினுங்க. அந்த தார் சுத்திர வேலை குழந்தைங்க கொஞ்சம் அடம்பிடிச்சாங்க, இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாரும் பண்ண மாதிரி அடம்பிடிச்சாங்க. இருந்தாலும் நம்மளுடைய தொழிலுடைய பாரம்பரியம் சிறப்பு அதெல்லாம் நான் எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து என் குழந்தைங்க இப்போ தார் சுத்தினாங்க. அப்புறம் மேல் வேலை சின்ன பொண்ணு இந்த இலை எடுக்கிறது அந்த அதில் சிக்கல் எல்லாம் இருக்கிறது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்துருக்குறேங்க. அப்புறம் பெரிய பொண்ணு வந்து தறி வாட்டம் போடுறாங்க, அணி மிதிக்கிறது எப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறேங்க. வலது காலில் மிதிச்சு இழுக்கிறது, இடது காலில் மிதிச்சு இழுக்கிறது, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்குங்க. இதனால அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்து நம்ம எல்லா பெற்றோர்களும் இந்த சமயத்துல வந்து நம்ம பெற்றோர்கள பேசணும் குழந்தைகிட்ட வந்து நம்ம தொழில் பத்தி டென்ஷன் இருக்கும். இந்த நம்ம நெசவுல வந்து அந்த இலை எந்திரிச்சு திசை இருக்கும். ஆனா அந்த குழந்தைகள் வந்து கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுங்க. கரெக்டா இது இது என்னன்னு சொல்லி பதில் சொல்லிட்டோம்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே கடிச்சு சிம்பிட்டோம்னா அவங்க போயிடுவாங்க. இந்த மாதிரிதான் நான் அடுத்த தலைமுறை என் குழந்தைகளுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் வெளியே போனாலும் இப்ப கேட்டீங்க நண்பர்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி தருங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் இந்த கொரோனா டைம்ல வேலை இல்லாம இருந்தப்ப உங்களுக்கு மட்டும் வேலை இருக்குல்ல எப்படின்னு கேட்கறோம். நாங்க சொன்னங்க எங்க தொழில் அந்த மாதிரி வாங்க சொல்லித்தருவீங்களா, வாங்க நாங்க சொல்லித்தர்றோம். ஆனா இதுல வந்து மெயின் என்ன எங்க தொழில் இருக்கோன்னா மன அமைதியும் பொறுமையும், இது ரெண்டு இருந்தாதான் எங்க தொழில் கத்துக்க முடியுங்க. அவசரப்பட்டு ஒரு இதுல அவசரப்பட்டீங்கன்னா முடியாது. பொறுமை எங்க தொழில மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்குங்க. எப்படி நெசவுத்தொழில் எதிர்காலம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எதிர்காலம் எல்லாம் நல்லாதான் இருக்குங்கண்ணா. ஏன்னா இன்னைக்கு வந்து இது மாதிரி வெளியே பண்ணி நெசவாளர்கள் கம்மி ஆயிட்டு வந்திருக்காங்கன்னு எங்க தொழிலுக்கு வாண்டட் அதிகம் இருக்குங்க. கைத்தறி புடவைகளுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு இளைஞர்கள் கல்லூரி படிக்கும் மாணவிகளை வந்து புடவைகள் கட்டுறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால எதிர்காலம் வந்து நல்லா தான் இருக்குங்க. அதுக்கு நம்ம வந்து நெசவாளர்கள் நம்மளே நம்மளை தாழ்த்திக்காம குறுக்கிக்காம உடல் உபாதைகள் இருந்தாலும் நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்மளுக்கு உண்டான மரியாதைகள் தகுதி தராதங்கள் வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கு. தேசிய கைத்தறி தினத்தில் அறிவிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து அதை முறையான ஒரு இதில் போயிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய மெயின் நம்மளுடைய மைனஸே நம்ம என்ன இந்த தாழ்வு மனப்பான்மை. நான் ஒரு நெசவாளி அப்படின்னு, நான் ஒரு நெசவாளி, நெசவு கலைஞன், விவசாயத்துல வந்து எப்படி எல்லாரும் பெருமையா இது பண்ற நம்மளும் பெருமையா சொன்னோம்னா அது போயிட்டு இருக்குதுங்க. இப்போ பெருமையில கூட இன்னொரு அருமையான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாம். நான் ஒரு நூலாசிரியர்ங்கிற மாதிரிலாம் நெசத்துவங்கிற மாதிரி ஒரே சின்ன விஷயம் தான் அடிக்கடி நான் சொல்றது. நாங்கள் நெய் ரடை வேணா தூசியா இருக்கலாம், ஆனால் அது விக்கி ரடை ஏசி. என்னுடைய தொழில் ஒரு காலத்தில் பிளாட்பாரத்தில் இருந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. இன்னைக்கு அது பிளாட்பாரத்தில் இல்லை, ஏசியில விற்கிது. டெய்லி ஒரு கடை ஓபன் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷத்துல எந்த கடையும் மூடல. ஆனா எத்தனையோ கம்பெனிகள் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிட்டு போயிட்டாங்க. எங்க கடையில மூடவே இல்லை, மூடவே இல்லை, மூடப்போற வாய்ப்பும் இல்லை. அதனால நம்ம குழந்தைகளை ஏசியில் உள்ள தொழிலை கத்து கொடுக்கிறது தந்தையினுடைய கடமையா இருக்கணுங்கிறது உண்மைங்க. நான் அந்த வகையில் பெருமைப்படுறேன். எங்க குழந்தைங்களுக்கு அதை கத்துக் கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நாம வந்து நெய்யிற தூசியா இருந்தாலும் நம்ம புடவைகள் ஏசியில விக்குதுங்க. இது வந்து எனக்கு வந்து 2017 நான் நெச புடவை வந்து கோப்டெக்ஸ்ல அந்த தீபாவளி போன தீபாவளி அதுக்கு முன்னத்து தீபாவளியில ஆடு விளம்பரம் வந்துச்சு. நான் நெய்த புடவை கோப்டெக்ஸ் விளம்பரத்துல வந்துச்சுங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அந்த புடவை கொண்டு போய் எங்கன்னா அந்த ஷோகேஸ்ல கோப்டெக்ஸ் ஷோகேஸ்ல அந்த முன்னாடி இதுலயே வச்சிருந்தமே எனக்கு ரொம்பவுமே பெருமையா இருந்துச்சு. அப்ப என் மேல எனக்கே ஒரு இது வந்துச்சு. அப்ப நம்ம தொழில் இன்னும் நம்ம சிறப்பா செய்யணும் இல்ல, இன்னும் நம்ம 4 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவங்களும் இன்னும் நிறைய பேர் இப்ப நம்ம சிறுமுகையில் ஏரியாவில் எடுத்துட்டு நெசவு கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு வந்து மயில் தொகை சேலைகள் தேசிய விருது இருக்காங்க, எல்லாமே இது பண்ணி இருக்கிறாங்க. அது உங்க மூலியமா கொஞ்சம் அறிமுகம் ஆச்சு. ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கிறப்ப பேசியிருக்காங்க.
பெங்களூர்ல இருந்து வந்து பட்டு சீலை உற்பத்தி ஆனது நம்ம பிரபு அம்பிகாவுக்கு நம்ம புடவைகள் கொடுத்ததுல நானும் அப்பல நீங்க அந்த ரெண்டு கொடை இன்னும் வச்சிருக்கீங்க உங்க வீட்டுல வந்து பாத்துருக்கிறேன் அதான் சிம்பிள் கரப்பன் கடையதுன்னா அந்த ரெண்டு கொடை சிம்பிள் இன்னும் அது வச்சிருக்கேன் அது ரொம்பவுமே பெருமையா இருக்கு இந்த வகையில உங்களை எல்லாரும் முன்னோர்கள் பார்த்துதான் நான் வந்து சிறுமுகை வளர்ந்தது கைத்தறியாலா இல்ல சிறுமுகையால கைத்தறி வளர்ந்ததா இல்ல இல்ல கைத்தறியாலதான் சிறுமுகை வளர்ந்தது இன்னைக்கு வந்து உலக அளவுல சிறுமுகைக்கு ஒரு பேர் வந்திருக்குது கூகுள் மேப்ல நம்ம சிறுமுகைன்னு போட்டோம்னா சில்க் பஜார் தான் ஃபர்ஸ்ட் வருது என்னன்னு கேட்டீங்கன்னா கைத்தறியினாலதான் வளர்ந்தது விரும்பப்படுறேன் காஞ்சிபுரத்துக்கு மாசத்துக்கு ஒரு தறிக்கான மூணு சேலையும் மூணு கிலோ சில்க் இருந்தா போதுமானது ஆனா உனக்கு அப்படி கிடையாது மாசம் எத்தனை சேலை நெய்வேன் தோராயமா மாசத்துல தோராயமா பார்த்தேன்னா ஒரு பத்து புடவை நெய்வேன் பத்து புடவை பத்து புடவை நெய்யும் போது உனக்கு 600 கிராம் போட்டுக்கிட்டா கூட 6 கிலோ சில்க் வேணும் அவங்களுக்கு 3 கிலோ தான் வேணும் அப்போ உற்பத்தியில நாம முன்னணியில் இருக்கிறோம் செலவு சேல்ஸ்லயும் நாங்க தான் முன்னணியில் இருக்கிறோம் எங்களை 6 புடவை எடுத்து 6-5 30,000 ரூபாய்க்கு போயிடுது அவங்க ஒரு சேலை வித்து 15,000-10,000 பண்றாங்க எந்த வகையில எடுத்துட்டாலும் இப்ப நம்ம சிறுமுகையினுடைய வளர்ச்சி பட்டு கைத்தறி துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறது ஒவ்வொரு தாய் தந்தைகளும் உணர்ந்து தன் பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் கைத்தறிங்கிறதுக்கு வந்து ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சு ஒரு விழா கூட எடுத்தாங்க அதுல அந்த வகையில எல்லாம் நான் ஒரு கைத்தறி நெசவாளின் எதிர்கால நம்ம நெசவாளர்களுக்கு சொல்லியிருக்க நம்ம தொழில் சீரழிஞ்சிரும் நம்ம இதாயிருவானு நினைக்க வேண்டியது இல்லைங்க என்னைக்குமே நம்மளது மேம்பட்டுதான் வந்துட்டு இருக்குது இல்லையா கீழ்பட்டு போனது இன்னைக்கு வந்து அது வந்து எப்படின்னா தொழில்நுட்பங்களின் நம்ம தறியில வந்து அன்னைக்கு வந்து கையில புட்டா போட்டோம் புடவைகள் வந்து எல்லாமே வந்திருக்குதுங்க அப்புறம் ரகங்கள்னு அப்படிதாங்க ரகங்கள் வரைக்கும் அதுக்குன்னா இந்த லிப்டிங் மிஷினு 240 அந்த மாதிரி ஜக்காடுகள் கம்ப்யூட்டர் டிசைன் எல்லாம் வந்துருச்சுங்க நம்மளும் நெசவாளர்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோங்க அந்த ஒரு முயற்சி எடுக்கணுங்க நம்ம தொழில நம்ம ரசிச்சு பண்ணணுங்க ஒரு முயற்சி எடுத்தோம்னா நம்ம இன்னும் மேல மேல போலாங்கிறது என்னோட கருத்து அதுங்க கொஞ்சம் சிக்கனமா வேணுங்க இதுல வருமானம் வருதுன்ட்டு நம்ம வேற ஒரு வழியில கொண்டு போய் செலவு பண்ணோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது தொழில் மேல குற்றம் சொல்லிட்டு இருக்கிறது அது தவறுங்கள் சிக்கனம் வேணும் நம்ம குடும்பத்து மேல பற்றுதல் தொழில் மேலையும் பற்றுதல் வேணுங்க இன்னைக்கு வந்து ஒரு முதலாளி கொடுக்குறான் அவங்க இது பண்ண அப்படியெல்லாம் தவறுங்க அந்த நம்ம ஒரு புடவை கொண்டு போய் கொடுத்தா அது முதலாளிக்கும் காசு வரும் எடுக்கிறவங்க நல்லா இருக்கும் நம்ம நினைச்சு பண்ணோம்னா நம்ம சிறப்பா வாழலாங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க ஆனா யாருமே உடையில்லாவிரதம் இருக்க முடியாது அந்த இடத்துல நாங்க வந்து உலகத்துக்கே மானம் காக்கும் நெசவாளிகளாக இருக்கும்போது ரொம்ப பெருமை அடையணுமே தவிர சிறுமை இதில் எதுவுமே இல்லை பெருமை அடையணும் அது மாதிரி வரும் காலங்களில வந்து வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா அதுவுமா ஜவுளித்துறையில நெசவுத்துறையில தான் எல்லா இளைஞர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கு இருக்க போகுதுங்கிறது படிச்சுட்டு யோசிக்கணும் போய் அந்த கம்பெனில பகல் ஷிஃப்ட் வா நைட் ஷிஃப்ட் வா எல்லாம் சொல்றாங்க வெளியே அனுப்பிச்சுட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா குழந்தைங்க என்ன ஆகும் பெண் குழந்தைகள் அது இன்றைய கால சொல்ல பெண் குழந்தைகள் சொல்லவே முடியாது முடியறது இல்ல நம்ம தொழில் அப்படி இல்லைங்க வீட்டோட வேலை நெசவு மேல ஒரு நம்பிக்கை எல்லாம் போச்சோ என்ன அது தெரியல போய் கஷ்டப்பட்டு வந்தா சாயங்காலம் வந்து மூஞ்சியத்து கழுவிட்டு போய் உடனே சாப்பிட்டு போய் தூங்கிடுறான் நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும் டெய்லி இதே தான் போறோம் நீங்க அப்படி கிடையாது நீங்க சொன்ன மாதிரி எப்படி நான் யோசிக்கிறீங்கன்னா முன்ன நான் நெசவு பழகிருந்தோமா எங்க தாத்தா எங்க குருநாதர் எல்லாம் சொல்லியிருக்காங்க
அந்த முதலாளி இப்போ பாவு நூல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த வாரம் மூணு படவுனா கண்டிப்பா கொண்டு போய் கொடுக்கணும்னு சொன்னா அந்த அப்பா வந்து எல்லாருமே நெசவு பழகிட்டாங்க. இன்னைக்கு வந்து கொடுத்தா போகுது, கண்டிஷன் வைக்கிறது இல்ல. முதலாளிங்க வந்து பட்டெல்லாம் கொடுத்ததுனால கண்டிஷன் வைக்காது, அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தா அதனால இவங்க என்ன லூஸ் விட்டாங்களா ஒரு இந்த மாதிரி புரியாத புதிரா இருக்குது இல்ல எல்லா விஷயமும். வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி எழுதுங்க, இருந்தாலும் நம்ம இதை நேர்த்தியா பண்ணோம்னா நம்ம சிறப்பா இருக்கலாங்கிறது என்னோட ஒரு இதா இந்த தருணத்துல சொல்லிக்கொள்ள இதா இருக்குதுங்க. ரொம்ப மகிழ்ச்சி மணிகண்டன். ஒவ்வொரு நெசவாளியும் தன்னை தொழில் அவரவர் தொழில்களை அவர்கள் உயர்த்து பேசுவது கடமையாகவும் எடுத்துக்கணும். அதே மாதிரி அப்படி பேசும்போதுதான் அந்த தொழில் எங்களை காப்பாத்துமே தவிர, நாம அதுலயே இருந்துட்டு அதையே தொழில வந்து நம்ம கேவலமா பேசி அந்த தொழில் எங்களை காப்பாற்ற சொன்னா கண்டிப்பா காப்பாத்தாது. தொழிலையும் நாம காப்பாத்தணும், அந்த தொழில் நாம கௌரவப்படுத்தணும், அது கௌரவத்தோட நாம வாழ கத்துக்கணும்ங்கிறதுதான். வீடு தேடி வந்து டாக்டர் விவசாய யூடியூப் சேனல், இப்ப டாக்டர் நெசவாளி சேனலா மாறி வந்து பேட்டி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த தருணத்துல அந்த சேனல் வந்து நம்ம எல்லாருமே எல்லா நெசவாளர்களும் பார்க்கணுங்கிறது என்னோட இதுல. நானும் நிறைய பேத்துக்கு இதை பத்தி சொல்லியிருக்கேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறேங்க. அதுல இந்த வந்து பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.